Hello friends, welcome to our channel. In the video, the Butterfly Palace and Rainforest Adventure in the Kuria State, Missouri, Branson City, Nanga Dallas in the city, 4 days road trip, in the cover panno. ஒரு பெரிய பில்டிங்கில் நம்ம ஊர் கல்யாண மண்டபம் மாதிரி இருந்ததுங்க பார்க்க. ஸோ அதில் தான் இந்த ஹோல் பட்டர்ஃப்ளை பேலஸை இவங்க செட் பண்ணியிருக்காங்க. டூ தௌசண்ட் ஃப்ரீ ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளைஸை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10 இயர்ஸ் கிட்ஸுக்கும் 6 இயர்ஸ் கிட்ஸுக்கும் அதை விட ஹாப்பினஸ் வேறு என்ன இருக்குது? அப்படி தான் ரெண்டு குட்டீஸும் மேலே நடந்து போயிட்டுருக்காங்க. இதோட டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு $24, கிட்ஸுக்கு $16, 3 இயர்ஸ் பிலோ இருக்க கிட்ஸுக்கு ஃப்ரீ, ப்ளஸ் 3 டேஸ்க்கான ரிஸ்ட் பேண்ட் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார நீங்கள் எத்தனை டைம் வேணால் இங்கே விசிட் பண்ணலாம். இப்போது 7,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய இன்டோர் ரெயின் ஃபாரஸ்ட்டை பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை சேஃப்டிக்காக ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெவி டோர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் உள்ளார போயிட்டுருக்கோம். தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸை ஒரே இடத்துல பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் போயிட்டுருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ட்ரேயில் ஃப்ளவர் ஷேப்பில் நெக்டர் டியூப்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற எல்லார் கையிலையும் இந்த நெக்டர் டியூப் இருந்தது. உள்ளார போனோடனே ஆளுக்கு ஒரு நெக்டர் டியூப் வச்சுட்டு தேடிட்டு இருந்தாங்க பட்டர்ஃப்ளைஸ் உங்கள் கையில் வருமானு சொல்லிட்டு. பட்டர்ஃப்ளைஸ் இருந்த ஒரு டியூபை ரேயாக எடுத்தால் பட்டர்ஃப்ளை பறந்துருச்சு. அங்கே பக்கத்துலேயே மேக்னிஃபைங் கிளாஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை உங்கள் டியூப்பில் இருக்கும் போது நீங்கள் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுட்டு அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 பட்டர்ஃப்ளை தான் உங்கள் கையில் வரும். மற்ற பட்டர்ஃப்ளை எல்லாம் மேலே தான் பறந்துட்டு இருந்துச்சு. நிறைய கூட்டம் இருக்கிறதுனால அவ்வளோக்கா அந்த பட்டர்ஃப்ளைஸ் பசியோடு இருக்கிறது கிடையாது. நாங்கள் போன டைமும் ஒரு மதியம் டைம்னால எல்லாம் மேலே போய் செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது பட்டர்ஃப்ளை ஹேச்சரி. நீங்கள் வந்து இந்த பட்டர்ஃப்ளையை இந்த இடத்துல ஃப்ரீ பண்ணி விடலாம் அப்படின்னா இதுக்கு ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணணும். இவங்க வந்து கிறிஸலைஸ் ஸ்டேஜிலிருந்தே இங்கே பட்டர்ஃப்ளையை க்ரோ பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பர்த்டே ஆர் எனி ஸ்பெஷல் டே அப்போது நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளைஸை இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீ பண்ணி விடலாம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி போனால் அதுக்கு டாப்பில் இருக்க பட்டர்ஃப்ளைஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே மேலே போயிட்டு ஸ்டிக் ஆகிட்டு எல்லாம் கூட்டமாக உட்காந்துருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் நாங்கள் ஏறி போயிட்டு நின்று பார்க்கும் போது ஓரளவு நாங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இங்கே தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை தான் மோனாஷ் பட்டர்ஃப்ளை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ளூ கலர் விங்ஸ் இருக்குது. அது எந்த நெக்டர் பாட்டிலையுமே வந்து உட்காரல, பறந்துக்கிட்டே இருந்தது. ரொம்பவும் க்யூட்டாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். பட்டர்ஃப்ளைஸ் வந்து உங்கள் நெக்டரில் இருக்கும் போது நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் அந்த நெக்டரில் இருக்கும் போது நாங்கள் அதை பக்கத்தில் இருந்துட்டு பார்த்தோம். அது உட்காந்துச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லாவே உட்காந்துட்ருக்கு. கிட்ஸ் வந்து கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலை. நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் இதுக்குள்ளார இருந்திருப்போம் அந்த பட்டர்ஃப்ளை பேலஸ்க்குள்ளார. எல்லா இடமுமே அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ரியாவுக்கு வந்து அந்த எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே பார்த்துட்டு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆனால். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை வந்து டச் பண்ணக்கூடாது, அது பிடிக்கவும் கூடாது, டச் பண்ணவும் கூடாது. என்ன நெக்டர் வச்சுட்டு நீங்கள் கிட்டக்க மட்டும் பார்க்கலாம், அது ஃப்ரீ ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளைஸாக தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் அங்கே. அதையும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டே. அங்கங்கே பவுலில் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுக்காகவும் அந்த பட்டர்ஃப்ளை உட்காந்துருச்சு. இப்போ அந்த பையன் அங்கே ரொம்ப நேரம் நிற்கவும் அந்த பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துருச்சு இல்லையா. ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸாக நம்ம உட்காந்துருக்கணும். பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை விட்டுட்டு நீங்கள் பாட்டும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை. அது ரொம்ப பாருங்கள் செம்ம க்யூட் அந்த பட்டர்ஃப்ளை. ஆனால் அது உட்காரவே உட்காராது, எங்கேயுமே உட்காராது, பறந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்டோர் ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஃபாரஸ்ட்டு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய மரம் வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸும் இருந்தது சென்ட்ரலில். அதே மாதிரி எல்லா ஏஜஸ் ஆஃப் பீப்புளுமே நாங்கள் பார்த்தோம். சின்ன பசங்கள்லேருந்து ஓல்டேஜ் பீப்புள் வரைக்கும் எல்லார் கையிலையும் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறதுக்காக தான் இருந்தாங்க. இந்த இடத்துக்கு போன உடனே மைண்ட் பயங்கர ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிஷியன் வந்துட்டு லைவ் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் லாங் வீக்கெண்டில் இங்கே விசிட் பண்ணதுனால நெக்ஸ்ட் டேவும் நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதனால இந்த ரிஸ்ட் பேண்ட் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம அடுத்த பிளேஸை பார்க்க போகிறோம். இது வந்து பேனியன் ட்ரீ அட்வென்ச்சர்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ரெயின் ஃபாரஸ்ட் சயின்ஸ் சென்டர்.
ரெயின் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ரெப்டைல்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் தனித்தனியாக இங்கே வச்சுருந்தாங்க. அதாவது அந்த ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படின்னா ஒரு ஒரு பாக்ஸ் கிட்டேயே நின்றுட்டு ஒன்று ஒன்றுத்தையும் டிஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணால் நிறைய நாங்கள் பார்க்காத அனிமல்ஸ்லாம் இங்கே பார்த்தேன்னு சொன்னால் நிறைய ஜூக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம். இந்த ஜூ போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பசங்க வந்து நாங்கள் இதெல்லாம் பார்க்கலன்னு சொல்ல தான் செய்கிறாங்க. பாய்சன் ப்ளூ ஃப்ராக், இது பார்த்திங்கன்னா அலிகேட்டர் லிசார்டு. இதோட ஃபேஸும் அதோட பாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் அலிகேட்டர் மாதிரியே இருக்கும், ஆனால் அது ரெப்டைல் ஃபார்மில் இருக்குது. சயின்ஸ் சென்டர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மிரர் மேஸ். ஒரு 5 to 10 minutes இதுக்குள்ளார போயிட்டு வந்தெல்லாம் ஒரு பசில் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணி அந்த மிரர்லேருந்து வெளில வரணும். இந்த ஓவராலாக இந்த கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு பிளேஸுமே கிட்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்டைலை சொல்கிற மாதிரியான ஒரு 3D ஷோ இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு அதில் நிறைய விஷயங்கள் அந்த பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.